துணை சபாநாயகர் பதவியை கொடுக்காவிட்டால் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தி பாஜகவிற்கு நெருக்கடி தர இந்தியா கூட்டணி கட்சிகள் முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலை தொடர்ந்து பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி நடைபெறவுள்ளது இதில் முதல் நாள் தற்காலிக சபாநாயகர் தேர்வு செய்யப்பட்டு எம்பிக்கள் பதவியேற்க உள்ளனர் அதன் பிறகு ஜூன் 26ஆம் தேதி மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறவுள்ளது இதில் எதிர்க்கட்சிகள் வேட்பாளரை நிறுத்தினால் தேர்தல் நடத்தப்படும் இல்லாதபட்சத்தில் ஆளும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி போட்டியின்றி ஒருமனதாக சபாநாயகரை தேர்வு செய்யும் இந்நிலையில் துணை சபாநாயகர் பதவி சபாநாயகர் பதவிக்கான தேர்தலில் வேட்பாளரை களமிறக்க எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளது பாஜக வழங்கவும் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது இதனால் போட்டியின்றி சபாநாயகரை தேர்வு செய்து விடலாம் என பாஜக கருதி வந்த நிலையில் இந்தியா கூட்டணியின் இந்த முடிவு பாஜகவை கலங்க வைத்துள்ளது